டென்த் குடிமையில் இந்திய அரசியலமைப்பு அழகு ஒன்று, இந்த லெசன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாட்டோட நிர்வாகம் பார்த்திங்கன்னா எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்திருக்கு அப்படிங்கிறத பிரதிபலிக்கிற சட்டம் தான் அரசியலமைப்பு அப்படிங்கிறது. அவங்க வந்து சமத்துவமாக இருப்பாங்களா இல்லை சகோதரத்துவமாக இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு அடிப்படை கொள்கைகளை சார்ந்து இருக்கிறது தான் இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது. ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கும் இது அச்சாணியாக இருக்குது. ஸோ அச்சாணி அப்படிங்கிறது சக்கரம் சுழலறதுக்கு அதுதான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ சக்கரம் வந்து அச்சாணி இல்லைன்னா சுழலாது. அது போல தான் இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு சட்டம் இல்லை அப்படின்னா நிர்வாகமும் சரியாக நடக்காது. அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை வந்து முதன் முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றியது. ஏன் அரசியலமைப்பு அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மக்களாட்சி நாடுகளும் வந்துட்டு தங்களை வந்து நிர்வகிச்சுக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வச்சுருக்காங்க. ஒரு நாட்டோட குடிமக்கள் வாழ விரும்புகிற வகையில் சில அடிப்படை கொள்கைகளையும் அவங்களுக்கு வந்து அந்த அரசியலமைப்பு தான் வகுத்து கொடுக்குது. ஸோ அவங்க வந்து சுதந்திரமாக இருக்கணுமா, ஸோ எந்த இடத்துல அவங்க சுதந்திரமாக இருக்கணும், ஸோ எந்த இடத்துல அவங்கள வந்துட்டு கட்டுப்படுத்தி வைக்கணும், அதே போல் அவங்களோட கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, அதுக்கேற்ற மாதிரியான சட்டங்களை வந்து இந்த அரசியலமைப்பு தான் வகுத்து கொடுக்குது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை வந்து அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்கிறது. சரி, இந்த அரசியலமைப்பை வந்து எப்படி உருவாக்குனாங்க, எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால். ஸோ அமைச்சரவை தூதுக்குழு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற ஒன்று. ஸோ இந்திய அரசியல் நிர்ணய சபை தான் வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்குச்சு. இச்சபையில் பார்த்தீங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள், அதே போல் பலுஜிஸ்தான் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் மூவர் என மொத்தம் 389 உறுப்பினர்கள் இந்த சபையில் இருந்தாங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1946 December 9 நடைபெற்றது. இந்த சபையுடைய தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினரான டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிற ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கான கூட்டத்தோட நடந்துட்டுருக்கும் பொழுதே இவர் இறந்து போயிட்டதுனால டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, அவரை வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராகவும், HC முகர்ஜி மற்றும் VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேரையும் வந்து துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுத்தாங்க. இக்கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடந்தது. இந்த கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. ஸோ இதெல்லாம் தப்பாக இருக்குது, ஸோ இதெல்லாம் மாற்றணும், அந்த மாதிரியான திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. மொத்த திருத்தங்கள் எத்தனை, 2473. அவற்றுள் சில ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சிலதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற பணியை மேற்கொண்டது. நிறைய குழுக்களை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இது எப்படி வந்து நம்ம பார்க்குறது, ஸோ எப்படி நம்ம இதை வந்து இதில் இருக்க பிழையெல்லாம் சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அப்படின்ற ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவோட தலைவராக டாக்டர் BR அம்பேத்கரை வந்து நியமிக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இவரோட தலைமையின் கீழே தான் உருவாக்கப்பட்டது. அதனால தான் இவரை என்ன சொல்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார், டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம், இப்போ நம்ம நியூஸில் போடுறாங்க பார்த்தீங்களா, விவாத மேடை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியெலாம் போட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தோடனே இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்ன உடனே, ஸோ இல்லாத ஏழை குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரியான விவாதங்க நிகழ்ச்சியெலாம் நடைபெறுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சட்டம் வெளியே வந்த உடனே, அந்த எழுதப்பட்ட உடனே நிறைய விவாதங்கள், நிறைய பேர் வந்து அதை விவாதித்தாங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு 1949 November 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இறுதியாக என்னென்ன பாருங்கள், முகவுரை, 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, 1949 November 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது வந்து ப்ராப்பராக எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1959 January 26. ஸோ இங்கே November 26, இங்கே January 26, இங்கே 1949, இங்கே 1950, கரெக்டாக 1 இயர் கழிச்சு.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த நாள் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. இப்போ எப்படி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து டிவி இப்போ இருக்க நியூஸ் சேனல்ஸ்லாம் பாருங்கள், அதை பற்றி விவாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விவாதங்கள் வந்தது. இறுதியாக பார்த்தீங்கன்னா முகவரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. எப்போன்னா 1949 ஆண்டு நவம்பர் 26 நாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க கவர்மெண்ட். ஸோ அதை ப்ராப்பராக எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஆண்டு ஜனவரி 26 நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை வந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த நாளில் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்தியாவுடைய குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ கரெக்டாக பாருங்கள், 1949 நவம்பர் 26 நாள் வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 26, ஜனவரி 26, கரெக்டாக 2 மாதம் கழித்து வந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ இது பாருங்கள் பாக்ஸ்குள்ளே இருக்குது, பிரேம் புகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்படவே எழுதப்பட்டதாம். ஸோ அது எவ்வளோ பெருமை பார்த்தீங்களா, இத்தாலிய பாணியில் அவருடைய கைப்படவே எழுதியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்பை விடவும் இது ரொம்ப மிகவும் நீளமானது, சரியா? அதே போல் பெரும்பாலான கருத்துக்கள் வந்து பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்துக்கள் வந்து அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலேருந்து அவங்க நாட்டில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து நாம் எடுத்தது. இது நெகிழா தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ஸோ ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டங்கள் வந்து மாற்றி எழுதிடலாம், ஆனால் ஒரு சில சட்டங்கள் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி, இப்போ சொத்துரிமையெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான், இது மாறவே மாறாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை இது ஏற்படுத்தது. கூட்டாட்சி முறைனா மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தது. இந்தியாவை வந்து சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்தியதோடு 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. அடுத்து முகவுரை. முகவுரை அப்படிங்கிற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ முகவுரைனா ஒன்றும் இல்லைப்பா, முகவுரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்குது, எத்தனை சட்டங்கள் இருக்குது, எத்தனை பாகங்கள் இருக்குது, எத்தனை அட்டவணைகள் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன சாலியன் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த முன்னுரை அப்படிங்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. ஸோ அப்போ அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா முகவுரை தான் சொல்கிறோம், அரசியலமைப்பின் திறவுகோல். 1947 ஆண்டு ஜனவரி 22 நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு தீர்மானத்தை வந்து குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வராரு. ஸோ அதோட அடிப்படையில் தான் இந்திய அரசியல் அமைப்போட முகவுரை வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து முகவுரையானது 1976 ஆண்டு 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. ஸோ இதை வந்து திருத்திருக்காங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 ஆண்டு 42 அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி முகவுரை திருத்தப்பட்டது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் அந்த முகவுரையில் சேர்த்துருக்காங்க. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. ஸோ முகவுரை எப்படி தொடங்குது, இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற சொற்களுடன் தொடங்குது. இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியல் அமைப்பின் ஆதாரம் என அறியலாம். ஸோ இந்திய மக்கள் தான் இந்திய அரசியல் அமைப்பின் ஆதாரம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. அரசியலமைப்பின் முகவுரை என்ன சொல்லுது, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதன் நோக்கமாகும்.
அடுத்து பாருங்க, 1789 ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாக இருந்தது. ஸோ பிரெஞ்சு புரட்சி அப்போது வந்து இந்த மூன்று கொள்கைகளையும் தான் வச்சுக்கிட்டு போராடினாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. எப்படி பிரெஞ்சு புரட்சியிலையும் இது வந்து முக்கிய குறிக்கோளாக இருந்ததோ அதே போல தான் இந்திய அரசியலமைப்பு முகவுரையிலையும் இது மூன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து குடியுரிமை. குடியுரிமை அப்படிங்கிற சொல் சிட்டிசன் எனும் சொல்லிருந்து வந்தது. ஸோ சிட்டிசன் அப்படிங்கிற சொல் பார்த்திங்கன்னா சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்ல இருந்து பெறப்பட்டது தான். எந்த சொல்ல இருந்து பெறப்பட்டது? சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல். இதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பது பொருளாகும். ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பது பொருளாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஒரே ஒரு ஓட் ஐடி கார்டு தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்தியா முழுவதும் காமன் தான் அது, சரிங்களா? இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 சட்டப்பிரிவு 5 11 வரை குடியுரிமையை பற்றி விளக்குகிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று ஏற்றுறாங்க இல்லையா, அதில் 2 பகுதியில் சட்டப்பிரிவு 5 வரைக்கும் குடியுரிமையை பற்றி தான் விளக்குது. அடுத்து குடியுரிமை சட்டம் 1955 வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்குகிறது. இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 8 திருத்தப்பட்டுள்ளது. ஸோ குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தியிருக்காங்க? 8 திருத்திருக்காங்க. ஸோ யாரால் திருத்தப்பட்டது? அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் திருத்தப்பட்டது. குடியுரிமை பெறுதல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ் காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். பிறப்பின் மூலம், ஸோ இந்தியாவில் பிறந்திருக்கணும். 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கும் பின்னரோ, ஸோ 1950 ஜனவரி 26க்கு அப்புறமோ இல்லை அன்னைக்கோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுறாங்க. அதே போல் வம்சாவளி மூலம், ஸோ அவங்க காலங்காலமாக வம்சமாக அதே இடத்துல வசிப்பாங்க. ஸோ 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை, அவர் பிறந்தபோது, சரிங்களா, அவரோட தந்தை பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும், சரிங்களா? ஸோ வெளிநாட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்து இந்திய குடியுரிமை வேணும்னா அவருடைய அப்பா, அவருடைய வம்சாவளி இருக்கவங்க இந்தியாவில் இருக்கணும். பதிவின் மூலம், ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலமும் அவங்க இந்திய குடியுரிமை பெறலாம். அடுத்து இயல்புரிமை மூலம், ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். ஸோ இயல்புரிமை மூலமும் பெறலாம். அடுத்து பிரதேச இணைவின் மூலம், பிரதேச நாடுகள். ஸோ பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் பொழுது இந்திய அரசு அவ்வாறு இணையும் நாடுகளின் மக்களை தமது குடிமக்களாக கருதி அவர்களுக்கும் குடியுரிமை வழங்கலாம். ஸோ ஒரு பகுதியை வந்து வேறு நாட்டோடு இருக்குது, அதை வந்து தன்னாட்டோட இணைச்சிக்கும் பொழுது அவங்களுக்கும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு குடியுரிமையை கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. குடியுரிமையை இழத்தல். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன் குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல், முடிவுற செய்தல், இழத்தல் என்ற பின்வரும் 3 வழிகளில் அவங்க இழப்பாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்துட்டு தன்னோட குடியுரிமையை சட்டத்தின் மூலமாக பெற்றிருந்தாலோ இல்லை அரசியலமைப்பின் மூலமாக முன்னுரிமையால் பெற்றிருந்தாலோ அப்படி இருக்க பட்சத்தில் குடியுரிமையை துரத்தல், முடிவுற செய்தல், இழத்தல் என்ற 3 வழிகளில் அவங்க இழந்துருவாங்க. ஸோ ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து தன்னோட குடியுரிமையை இழக்கிறது, எனக்கு இனிமேல் இங்கே சிட்டிசன்ஷிப் வேணாம், நான் ஃபாரின் போகிறேன், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்து விடுதல். ஸோ நீங்கள் வந்து வேறு ஒரு நாட்டில் இப்போ அமெரிக்கா, இப்போ ஜப்பான் அந்த மாதிரியான நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகிறவங்களாக இருந்தால் அங்கே குடியுரிமை வாங்கும்பொழுது இங்கே இருக்க குடியுரிமை தானாகவே உங்களுக்கு யூஸ்லெஸ் ஆகிடும். அதே போல் இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன், இயல்பாகவே அவன் வந்துட்டு குடியுரிமை பெற்றவன் இருக்காங்க இல்லையா, இயல்புரிமைன்னு ஒரு உரிமை மூலமாக ஏற்கனவே பார்த்து குடியுரிமை பெற்ற ஒரு நபர் வந்துட்டு ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர், இல்லைன்னா தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர், அல்லது உண்மைகளை மறைத்தவர், எதிரி நாட்டோட வாணிகம் செய்தவர், அல்லது 2 காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் குற்றம் புரிந்தவர் என்று திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடியுரிமையை இழக்க செய்யும். அடுத்து பாருங்க,
அடுத்து அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3, அதாவது 12 to 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகளை வந்து அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுது. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த அடிப்படை உரிமைகளை வந்து எந்த நாட்டிலிருந்து வந்து காப்பி பண்ணியிருக்காங்க, எந்த நாட்டிலேருந்து கடன் வாங்கி எழுதியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுஎஸ்ஏ அங்கேருந்து தான் வந்து காப்பி பண்ணி இந்த அடிப்படை உரிமையை வந்து எழுதியிருக்காங்க. முதல்ல இந்திய அரசியலமைப்பு வந்து 7 அடிப்படை உரிமைகளை வந்து வழங்குச்சு. ஆனால் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 அடிப்படை உரிமைகள் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான சட்டம் இது அடிப்படை உரிமைகள். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமை வந்து பொதுவானது. ஆனால் இந்தி குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, இது வந்து சட்டப்பிரிவு 32. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை, இதை வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீதிமன்ற முத்திரை இருக்கும், அதே போல் நீதிமன்றத்தால் வெளியிடப்படுற கட்டளை, இதை தான் வந்து நீதி பேராணை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை ஆகும். ஒரு சில சட்டங்கள் வந்து மக்களுக்கு வந்து சூட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீதிமன்றம் வந்து இதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு வெளியிடுற ஆணை. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் ரெண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதுனால தான் உச்சநீதிமன்றத்தை வந்து அரசியலமைப்பின் பாதுகாவலன் சொல்லி அழைக்கிறாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்திய அரசியலமைப்புடைய இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது யாருடைய கூற்று அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கருடைய கூற்று. இந்திய அரசியலமைப்பை அதுலேயும் முக்கியமாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் இருக்க 32 சட்டத்தை வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆட்கொணர்வு நீதி பேராணை, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. ஸோ இது சட்டப்பிரிவு 32 இருக்க பிரிவுகள் இதெல்லாம். அதே போல் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மேண்டமஸ், மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து அவர் நிறைவேற்றி கொள்ள முடியும். தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராஹிபிஷன், ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி, ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து லிமிட், அதை தாண்டி நீங்கள் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது வந்து இது தடுக்குது. ஆவண கேட்பு பேராணை, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் இந்த ஆவண கேட்பு பேராணை. அடுத்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக அல்லது தகாத முறையில் வந்து அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யுது. அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகள், 6 உரிமைகள் கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அதே போல் சுதந்திர உரிமை, சமய சார்பு உரிமை, அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து மெமரி பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும், அந்தளவுக்கு இது இம்பார்ட்டண்ட் இந்த 6 உரிமைகள் அடிப்படை உரிமைகளும். ஸோ இதில் பாருங்கள் 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி, ஸோ இது 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போது, 1978 அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை தான் நீக்கியிருக்காங்க. சரிங்களா, 7 பிரிவுகளாக இருந்துச்சு, இப்போ 6 உரிமைகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த நீக்கப்பட்ட உரிமை இது சொத்துரிமை. இது வந்து பிரிவு 31 இருந்தது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக இதை வச்சுருக்காங்க. இதை அடிப்படை உரிமைகள்லேருந்து எடுத்துகிட்டு சட்ட உரிமையாக இதை மாற்றியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து அவசர நிலை பிரகடனம் பண்ணும் பொழுது அந்த சட்டப்பிரிவு 19 கீழே இருக்க உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் வந்து தானாகவே நிறுத்தப்படுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து மினிஸ்டருக்கு, அதாவது சாரி சிஎம் கிட்ட இருந்து, முதலமைச்சர் கிட்ட இருந்து எல்லா இதுவும் வந்துட்டு எல்லா ஒரு அதிகாரமும் வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு நேராக போயிடும். ஸோ மற்ற அடிப்படை உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலமாக தடை செய்ய முடியும். ஸோ எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கனால அவர் வந்து இதை தடை செய்ய முடியும்.
குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயமாக அங்கீகரிக்கப்படணும். ஸோ யாருமே வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்க முடியாது, கட்டாயமாக அதை வந்து அங்கீகரித்து தான் ஆகணும், பார்லிமெண்ட் கூட அதை அங்கீகரித்து தான் ஆகணும். அடுத்து அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4 இருக்குது. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எங்கே இருக்குது? பகுதி 4 இருக்குது. சட்டப்பிரிவு 36-51 வரை தரப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை. இருப்பினும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் அது 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னென்ன? சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்கைகளை வந்து நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. ஆனால் இவை ஒரு நாட்டின் நிர்வகிக்க அவசியமானவை. இந்த 3 வந்துட்டு அவசியமானவை. சமுதாய நலனை மக்களுக்கு தருவது தான் இதோடைய நோக்கம். இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். ஸோ அரசு நெறிமுறையுடுத்தும் கோட்பாடுகளில் இருக்க சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராள அறிவு சார்ந்தவையை வந்து அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, புதுமையான சிறப்பம்சம் இதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து அரசு அடிப்படை உரிமைகளுக்கு அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையான வேறுபாடுகள் பாருங்கள். அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இவை அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்தே காப்பி பண்ணது. இவை அயர்லாந்து நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை வந்து சுருக்கவோ நீக்கவோ முடியாது, அடிப்படை உரிமைகளை. ஆனால் இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்கள் தான். ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் இருங்க, இப்படியெல்லாம் பண்ணுங்கள், மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு புது புது திட்டங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் தான் இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும், இந்த நீதிமன்றத்தாலும் இதை கட்டாயப்படுத்த முடியாது. இது ஏன்னா சஜஷன் தானே, ஸோ இதை கட்டாயப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனால் இது அடிப்படை உரிமையை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும், செயற்படுத்த முடியும். யாரால? நீதிமன்றத்தால். அடுத்து பாருங்கள், இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை. அடிப்படை உரிமைகள் வந்து சட்ட ரீதியாக ஒப்புதல் பெற்றவை. இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த உரிமைகள் அடிப்படை உரிமைகள். ஆனால் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பாருங்கள், இந்த கொள்கைகளை செயல்படுத்தும் பொழுது சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பில் வந்துட்டு அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எந்த நாட்டிலேருந்து கடன் வாங்கியிருக்காங்க, எந்த நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்து எடுத்திருக்காங்கன்னா, ரஷ்யா சோவியத் யூனியனுடைய அரசியலமைப்போட தாக்கத்தால் சேர்க்கப்பட்டு தான் இது. 1976 பார்த்திங்கன்னா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டின்ற ஒரு கமிட்டி வந்து அரசியலமைப்பில் வந்து சட்டத்திருத்தம் செய்யணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. அதன்படி 1976 மேற்கொள்ளப்பட்ட 42 அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலவற்றை சேர்க்குது. ஸோ இந்த மாதிரி சேர்க்கப்பட்ட பொறுப்புகள் தான் குடிமக்களுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மேலும் இந்த சட்டத்திருத்தம் வந்து அரசியலமைப்பின் பகுதி 4A என்ற ஒரு புதிய பகுதியை சேர்க்குறாங்க. இந்த புதிய பகுதி வந்து 51A என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டும்தான் கொண்டது. இது குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்குற குறிப்பிட்ட சட்ட தொகுப்பாக இருக்குது. ஸோ அடிப்படை கடமைகளில் இருக்கிறது மொத்த கடமைகள் எத்தனை? 10. அடிப்படை கடமைகளின் பட்டியல். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் ஆகியவற்றை மதிக்கணும். ஸோ யாருமே வந்து அதை இழிவுபடுத்துகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்க்கணும். ஸோ சுதந்திர போராட்டத்திற்கு என்னென்ன தூண்டுகோலாக இருந்துச்சோ அந்த நோக்கங்களை எல்லாம் வந்து அவங்க மதிக்கணும். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை பேணி பாதுகாக்கணும். ஸோ இந்தியாவுடைய இறையாண்மையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வந்துட்டு பேணி பாதுகாக்கணும். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு வார் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும் பொழுது தேசத்துக்காக பணியாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும் ஒரு இந்திய குடிமகன். தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை மறந்து, ஸோ என்னோட சமயம், என்னோட மொழி அப்படிங்கிற வேறுபாடுகள்லாம் மறந்து, பெண்களை தரக்குறவாக நடத்துகிற பழக்கத்தையும் நிராகரிச்சுட்டு, பெண்களோட கண்ணியத்தை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி, இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதரத்துவத்தை வளர்க்கணும். நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாக்கணும். காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலையும் ஏற்படுத்தணும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும்
சீர்திருத்தம் ஆகியவற்றையும் வளர்க்கணும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்து செயல்பாடுகளிலும் சிறந்தவற்றை நோக்கி செயல்பட்டு தேசத்தின் நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைக்காக உழைக்கணும். ஸோ தனிப்பட்ட விதமாக நீ உழைக்கிறது பத்தாது, தேசத்துக்காகவும் உழைக்கணும்னு சொல்கிறாங்க. அதே போல் 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். இது வந்து 86வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் 2002 படி 51A கீழே 11வது அடிப்படை கடமையாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது அட் ப்ரெசென்ட்ல இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, 11வது அடிப்படை கடமையாக. இந்த பிரிவின் கீழே அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் யாராக வேணால் இருங்க, ஸோ இந்தியாவை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகளை வந்து கல்வி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். அடுத்து பாருங்கள் மத்திய மாநில உறவுகள், சட்டமன்ற உறவுகள் பற்றி பார்ப்போம். ஸோ மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. இது இந்தியாவின் மாநிலங்களுக்கு மட்டுமன்றி யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். ஸோ அப்போ யார், சட்டமன்றம் வந்து மாநிலங்களுக்கு மட்டும் சட்டம் ஏற்றது கிடையாது, யூனியன் பிரதேசங்களுக்கும் அது பொருந்தும். அதே போல் இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. ஸோ மத்திய மாநில அரசுகள் வந்து அவங்க ஒரு சட்டத்தை ஏற்றுனாங்கன்னா மாநில அரசுகள் வந்துட்டு அது வந்து அப்போஸ் பண்ணலாம் இல்லை சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுது. அவை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு 3 பட்டியல்கள் முறையே 96, 97, 66, 47 என்ற அதிகாரத்தை வழங்கியுள்ளது. அதாவது மத்திய மாநில அரசுகள் வந்துட்டு அவங்களுடைய அதிகார பகிர்வின் அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி மத்திய அரசுக்கு இந்த அதிகாரம் தான், மாநில அரசுக்கு இந்த அதிகாரம் தான், பொதுப்பட்டியலில் இந்த அதிகாரம் தான் சொல்லி பிரித்து கொடுக்கறது. மத்திய அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரத்தை நாடாளுமன்றம் பெற்றுள்ளது. மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமேற்ற பிரத்யேக அதிகாரத்தை மாநில சட்டம் பெற்றுள்ளது. ஸோ மத்திய அரசுக்கு தனி, மாநில அரசுக்கு தனி. நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் பொதுப்பட்டியல் உள்ள துறைகளின் மீது சட்டமேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது. ஸோ நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு பொதுப்பட்டியலில் இருக்க துறைகள் மேலே சட்டமேற்றத்துக்கான அதிகாரம் கொண்டுள்ளது. ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டமேற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டுச்சு. ஸோ பொதுப்பட்டியலில் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், பொதுப்பட்டியல் உள்ள துறை மூலமாக கொண்டு வரலாம்னு சொல்லி நினைக்கும் பொழுது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து கருத்து வேறுபாடு ஏற்படுது. இது வேண்டாம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது, ஆனால் மாநில அரசு வந்து வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது மத்திய அரசு சொல்கிறது தான் ஃபைனல். எடுத்து பாருங்கள், தற்போது அதிகார பகிர்வு என்பது மத்திய அரசு பட்டியலில் மொத்தம் 100 துறைகள் இருக்குது, மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் காமனான பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. ஸோ அதை இப்போ ரீசெண்டாக மாற்றியிருக்காங்க. 1976 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் இருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி மாநில துறையில் இருந்த 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அவை கல்வி, பொதுப்பட்டி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம் ஆகியனவாகும். ஸோ அந்த 5 இது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் நிர்வாக உறவுகள், ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் அதன் சொந்த மாநிலத்தில் மட்டுமே உள்ளது. ஒரு மாநில அரசு என்ன மாதிரியான நிர்வாக இதை கொண்டு வந்தாலும் ஸோ அது வந்து சொந்த மாநிலத்தில் மட்டும்தான் அதை அவங்க செயல்படுத்த முடியும். மற்ற மாநில தமிழ்நாடை விட்டுட்டு போய் கேரளாவில், ஆந்திராவில் நம்ம போய் அதை செயல்படுத்த முடியாது. மற்றும் அம்மாநிலத்தில் மட்டுமே தனக்கான சட்டமேற்றும் தகுதியையும் பெற்றுள்ளது. அதே வேளையில் மத்திய அரசும் பிரத்யோக நிர்வாக அதிகாரம் பெற்றுள்ளது. ஸோ மத்திய அரசுக்குன்னு அவங்க ஏற்ற அதிகாரம் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு நிர்வாக அதிகாரம் அது இருக்குது. அவை பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களில் சட்டங்களை ஏற்ற சிறப்பு அதிகாரம் இருக்குது. அதே போல் மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தங்களை அங்கீகரிப்பது இதெல்லாம் மத்திய அரசுடைய உறவு நிர்வாக பொறுப்புகள். அடுத்து நிதி உறவுகள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பிரிவுகள் வந்து மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது. சரியா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான ஃபண்டெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்போ கொரோனா டைமில் வந்துட்டு நிறைய ஃபண்டு வந்து WHO கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒதுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான உறவுகளை பற்றி விளக்குறது தான் இந்த சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரைக்கும்.
மத்திய மாநில அரசுகள் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா பல வகையான வரிகளை விதிக்கும் அதிகாரங்களை பெற்றுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழே பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் அது பிரித்து கொள்ளப்படுகின்றது. ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழே பார்த்தீங்கன்னா யாரால் நியமனப்பட்ட நிதிக்குழுனா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு அவங்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய அரசால் வந்து சில வரிகள் விதிக்கப்படுது. ஸோ அது வந்து வசூலிக்கப்பட்டு மத்திய அரசாலையும் மாநில அரசாலையும் அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அடுத்து அலுவலக மொழிகள் பற்றி பார்ப்போம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பகுதி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா அது எதுலேருந்து எது வரைக்கும்னா 343 டு 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் வந்து அலுவலக மொழிகளை பற்றி விவரிக்குது. ஸோ தொடக்கத்தில் வந்து 14 மொழிகள் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. தற்போது வந்து 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ பழசு 14, புதுசு 22. அடுத்து பாருங்கள், 2004 இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகளை வந்து செம்மொழி அப்படிங்கிற தகுதியை வந்து பெற்றுள்ளது. ரொம்ப பழமையான மொழிகளுக்கு மட்டும்தான் அந்த தகுதியை கொடுத்தாங்க. தமிழ் வந்து 2004 அங்கீகரிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா முதல்ல ஒடிசி இருந்தது, அதுக்கப்புறம் ஒடியான்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 2014. அடுத்து அவசர கால ஏற்பாடுகள் பாருங்கள். தேசிய அவசர நிலை சட்டப்பிரிவு 352. போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதமேந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். ஸோ ஒரு போர் ஏற்படுது, இல்லை வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு கிளர்ச்சி ஏற்படுது அப்படிங்கிற டைமில் வந்து குடியரசுத் தலைவர் அவர் என்ன பண்ணலான்னா அவசர நிலையை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்த அவசர நிலையை அறிவிக்கும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது வெளியிருந்து ஃபோர்ஸஸ் வந்து நம்மளை தாக்கும் பொழுது நம்ம அந்த அறிவிக்கிற சட்டத்தை வந்து வெளிப்புற அவசர நிலையை சொல்கிறாங்க. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வகையான அவசர நிலைகள் 1962, 1971, 1975 ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்தெந்த ஆண்டுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டண்ட். அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு கேட்பாங்க. அடுத்து மாநில அவசர நிலை பாருங்க. சட்டப்பிரிவு 356. ஒரு மாநிலத்தில் மாநில அரசால் கட்டுப்படுத்தப்பட முடியாத சூழல் ஏற்படும். ஸோ மாநில அரசாலேயே ஒரு சிஎம்மாலேயே அதை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஸோ அவங்களால எந்த கண்ட்ரோல் அங்கே பண்ண முடியல அப்படிங்கிற டைம்ல ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது அரசியலமைப்பின் விதிகளுக்கு ஏற்ப அந்த ஆளுநர் வந்து அந்த அறிக்கையை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து அவசர நிலையை அறிவிக்கிறது யாரு, குடியரசுத் தலைவர். இந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 352 படி இது நடைமுறையில் இருந்தாலும் அல்லது தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை என்று சான்றளித்தாலும் மட்டுமே ஓராண்டை தாண்டியும் தொடர முடியும். அதிகபட்சம் அவசர நிலையின் காலம் வந்து 3 ஆண்டுகள், சரிங்களா. ஸோ வந்து இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட அவசர நிலை பிரகடனம் செஞ்சாலும் குடியரசுத் தலைவர் செய்தாலும் ஸோ அதை தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற தேர்தலை நடத்த உகந்த சூழல் இல்லை, ஸோ தேர்தல் நடத்தினாதான் ஒரு சிஎம்ஐ வந்து மாநில அரசு அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் மாநில அரசு நிர்வகிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெட்டும் இல்லாத பட்சத்தில் ஒரு குடியரசுத் தலைவரே 3 வருஷம் வரைக்கும் அவசர நிலையை தொடர்ந்து வச்சிருக்க முடியும். அடுத்து மாநிலமானது குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநரால் ஆளப்படுகிறது. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அவர் பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால் அவருடைய சார்பை யார் ஆளுறாங்கன்னா ஆளுநர் ஆளுறாங்க. ஸோ இந்தியாவில் முதன்முறையாக 1951 பஞ்சாப் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாபில், எப்போனா 1951 குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது நிதி சார்ந்த அவசர நிலை, அது சட்டப்பிரிவு 360. முதல்ல வந்துட்டு தேசிய அவசர நிலை பிரிவு 352, அடுத்து மாநில அவசர நிலை பிரிவு 356, அடுத்து நிதி சார்ந்த அவசர நிலை சட்டப்பிரிவு 360. ஸோ நிதிநிலை தன்மை, இந்தியாவுடைய கடன் தன்மை மற்றும் இந்தியாவின் பகுதிகள் ஆபத்தில் இருந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 360 கீழ்
குடியரசுத் தலைவர் நிதி சார்ந்த அவசர நிலையை பிறப்பிக்கலாம். இந்த வகையான அவசர நிலையில் மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் அவர்களது ஊதியம், படிகள் மற்றும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமும் குடியரசுத் தலைவரின் ஓர் ஆணையின் மூலம் குறைக்கப்படும். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் வந்து இது பண்ணணும், நிதி சார்பாக இது பண்ணணும், நிதி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணணும்னா அதை கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. இந்த வகையான அவசர நிலை இந்தியாவில் இதுவரைக்கும் அறிவிக்கப்படவே இல்லை. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் என்ற சொல் மாற்றம் எனும் சொல் மாற்றம், மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் பகுதி 20 368 சட்டப்பிரிவு அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்களை பற்றி தெரிவிக்குது. ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படுற வழிமுறைகள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துடைய 2 அவைகள்லேயும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா வந்து முதல்ல அறிமுகப்படுத்தணும். நாடாளுமன்றத்துடைய ஒவ்வொரு அவையிலும் அவை ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வந்து மற்றும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் 2 குறையாமல் மசோதாவுக்கு ஆதரவு, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து 2 அவைகள்லையும் ஓட்டு போடுறவங்க மெஜாரிட்டியாக யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ, ஸோ வாக்களித்தவங்களுக்கு மட்டும்தான் குடியரசுத்தலோட ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பின்னர் மசோதா திருத்தப்பட்ட சொற்களுடன் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த மசோதா என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பில் எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. ஸோ நாடாளுமன்றம் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும். அது யாரோட ஒப்புதல்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலோடு கொண்டு வரப்படும். ஸோ ஓட் எடுப்பாங்க. ஸோ அந்த ஓட்டில் வந்து மெஜாரிட்டி யாருக்கு வந்து கொடுக்குறாங்களோ ஸோ அவங்களுடைய இதை வந்து ஃபைனல் பண்ணுவாங்க. மாநில அரசு எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் இங்கே கொண்டு வர முடியாது. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தோட வகைகள் பாருங்கள். அரசியலமைப்பு 368 சட்டப்பிரிவு 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுது. மொத்தம் எத்தனை வகைகளில்? 3 வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை செய்ய வழிவகுக்குது. நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். ஸோ நாடாளுமன்றத்திலேயே வந்துட்டு மெஜாரிட்டி எது எந்த சட்டத்துக்கு சொல்கிறாங்களோ ஸோ அது மூலமாக திருத்துறது. அடுத்து நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதலை பெறுவதன் மூலமாக திருத்தப்படுது. சரிங்களா? அடுத்து அரசியலமைப்பின் 42 சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து குறு அரசியல் அமைப்பு. அது ஒரு சின்ன மினி கான்ஸ்டியூஷனே சொல்கிறாங்க இது 42. ஏன்னா அதில் நிறைய சட்ட திருத்தங்கள் இந்த 42 சட்ட திருத்தம் மூலமாக பண்ணியிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000 இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு எம்என் வெங்கடாச்சலையா தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைக்கிறாங்க. ஸோ யாருடைய தலைமையில் பார்த்திங்கன்னா எம்என் வெங்கடாச்சலையா அப்படிங்கிறவரோட தலைமையில் தேசிய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டுக்கான தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கிறாங்க. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றுக்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராயறதுக்காக ஏப்ரல் 2007 3 உறுப்பினர்களை கொண்ட எம் பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது. ஸோ இது வரைக்கும் நம்ம லெசனில் என்ன பார்த்துருக்கோம், அமைச்சரவை திட்டக்குழு 1946 கீழ் அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையை பற்றியும், ஸோ எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதுன்றதை பற்றியும், இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என இந்திய அரசியலமைப்போட முகவுரை பற்றி கூறுகிறது. அடுத்து சிட்டிசன் அப்படிங்கிற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதோட பொருள் பார்த்திங்கன்னா நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். அதே போல் டாக்டர் B.R. அம்பேத்கரின் கூற்றுப்படி 32 சட்டப்பிரிவை வந்து அரசியலமைப்போட இதயம் ஆன்மான்னு சொல்கிறோம். 2004 இந்திய அரசு மொழிகளில் வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை வந்து அறிவித்தது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.